வணக்கம். ஜெம் துளிகள். செங்குன்றத்தில் தமிழ் ஈழத் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். சென்னை செங்குன்றம் நெல்லரிசி வியாபாரிகள் சங்க திருமண மண்டபத்தில் தமிழ் ஈழத் தலைவர் பிரபாகரன் 67வது பிறந்தநாள் விழா மாவட்ட செயலாளர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்து இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். பின்னர் கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இதையடுத்து மாணவர்களுக்கு ஓவிய போட்டி, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கி வாழ்த்துரையாற்றினார். இதில் திரைப்பட இயக்குநர் கலஞ்சியம், ஆதித்தமிழர் விடுதலை இயக்க தலைவர் வினோத் மற்றும் நிர்வாகிகள் ராவணன், ஜெகதீச பாண்டியன், அன்பு தென்றசன், அமுதா நம்பி, கார்த்தி, துருவன் செல்வமணி, தமிழ் பிரபு, இடிமுரசு, அரி, புலிவேந்தன், சுரேஷ், பாரதி கன்னியப்பன் உட்பட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் சென்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக தெற்கு ஆத்தூர், தண்ணீர் பந்தல், வறண்டியவேல் மற்றும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து தெற்கு ஆத்தூரில் உள்ள காட் மீரான் தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்ட நிவாரண முகாம் மற்றும் கொம்புத்துறை பகுதியில் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் தெற்கு ஆத்தூர் நாகக்கன்னிகாபுரம் பகுதியில் மழையால் வீடு இடிந்தவர்களுக்கு நிவாரண நிதிக்கான காசோலையை வழங்கினார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா, திருச்செந்தூர் கோட்டாட்சியர் கோகிலா மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சோழிங்கநல்லூர் கஸ்தூரிபாய் நகரில் வட்ட செயலாளர் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி 194வது வட்டம் கஸ்தூரிபாய் நகரில் மழை வெள்ளத்தால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வட்டக்கழக செயலாளர் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் 10 கிலோ அரிசி, பிரெட், கோதுமை, புடவை உட்பட பல்வேறு நிவாரண உதவிகளை மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் கலந்து கொண்டு வழங்கினார். முன்னதாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட செயலாளர் கே பி கந்தன் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அரசு அதிகாரிகளிடம் உடனடியாக மழை நீரை வெளியேற்ற வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் காரப்பாக்கம் பழனிவேல், பகுதி இணை செயலாளர் சரஸ்வதி தர்மன், பகுதி துணை செயலாளர் தினேஷ் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே புதிய பயணிகள் நிழற்குடையை பஞ்சாயத்து தலைவர் ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா குருவிக்குளம் யூனியனுக்கு உட்பட்ட களம்பாளங்குளம் கிராமத்தில் விலக்கு பகுதியில் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் 400,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பயணிகள் நிழற்குடை கட்டப்பட்டது. இதற்கான திறப்பு விழா சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா ஆலோசனையின்படி களம்பாளங்குளம் பஞ்சாயத்து தலைவர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிய பயணிகள் நிழற்குடையை பஞ்சாயத்து தலைவர் ஜெய்சங்கர் திறந்து வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் மாரிராஜ், சாயமலை ஊராட்சி மன்ற தலைவர் ராஜகுலராமர் பாண்டியன், திமுக கலை இலக்கிய பிரிவு கண்ணன், மூத்த நிர்வாகி தங்கப்பாண்டி தேவர், அரசு ஒப்பந்தக்காரர் முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
விளாத்திக்குளம் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் அடித்து செல்லப்பட்ட முதியவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாதளபுரம் சாலை பகுதியில் காட்டாற்று வெள்ளத்தினால் அளவுக்கு அதிகமான மழை நீர் செல்கிறது. இந்நிலையில் துரைசாமிபுரத்தைச் சேர்ந்த 57 வயதான சோலையப்பன் தனது இருசக்கர வாகனத்தில் சிறிய பாலத்தினை கடந்தபோது பாலத்தின் மேலே அதிகமான காட்டாற்று வெள்ளம் சென்றதால் முதியவர் இருசக்கர வாகனத்துடன் அடித்து செல்லப்பட்டார். முதியவர் சோலையப்பன் சிறிய மரம் ஒன்றினை பிடித்துக் கொண்டதால் இருசக்கர வாகனம் அடித்து செல்லப்பட்டது. இதையடுத்து அப்பகுதி இளைஞர்கள் தண்ணீரில் சிக்கி தவித்த முதியவரை பத்திரமாக மீட்டனர். இதனால் உயரமான பாலம் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடையாறு கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் அடையாறு வடிநில பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அனைத்து ஏரிகளிலும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதையடுத்து ஒரத்தூர் ஓடை, சோமங்கலம் ஓடை, மணிமங்கலம் ஓடை, ஆதனூர் ஓடை ஆகிய ஓடைகளின் மூலம் அடையாற்றில் கலக்கின்றது. தற்பொழுது அடையாறு தர்கா சாலை பாலத்தில் 8000 கன அடி நீர் செல்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அடையாறு கரையோரம் அமைந்துள்ள வரதராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளான அஷ்டலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், புவனேஸ்வரி நகர், அமுதம் நகர் மற்றும் அடையாறு ஆற்றை ஒட்டியுள்ள தாழ்வான குடியிருப்புகளில் உள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து பகுதிகளிலும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் வெள்ளநீர் விரைவாக வெளியேற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட வரதராஜபுரம் புவனேஸ்வரி நகரில் 50,000 மணல் மூட்டைகளை கொண்டு கரை பலப்படுத்தப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்காலிக சுகாதார ஆய்வாளர்கள் பணி நிரந்தரம் வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தற்காலிக சுகாதார ஆய்வாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதில் தமிழகம் முழுவதும் 1446 சுகாதார ஆய்வாளர்கள் தொடர்ந்து சோதனை சாவடி பணி மற்றும் மருத்துவ முகாம்கள் அமைத்தல், தடுப்பூசி முகாம் அமைத்தல் என 21 பணிகளை 21 மாத காலமாக தொடர்ந்து செய்து வருகிறோம். எங்களது பணிகாலம் வருகின்ற 30 தேதி முடிவடைகிறது. எனவே நிரந்தர பணி அமர்த்த வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதில் 50 மேற்பட்ட தற்காலிக சுகாதார ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக கால்நடை மருத்துவ முகாமினை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமனந்தலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக கால்நடை மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் துவக்கி வைத்தார். முகாமில் கால்நடைகளுக்கு பூச்சி மருந்து, மாடுகளுக்கான ஊட்டச்சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இதில் மண்டல இணை இயக்குநர் மருத்துவர் மனோகரன், கள்ளக்குறிச்சி உதவி இயக்குநர் பெரியசாமி, திருக்கோவிலூர் உதவி இயக்குநர் தமிழரசு, கால்நடை புலனாய்வு இயக்குநர் சாந்தி, ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் மற்றும் கால்நடை பயனாளிகள் என 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. பொன்னேரிக்கரை, வெள்ளைகேட், குருவிமலை, வாலாஜாபாத், உத்திரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களும் வேலைக்கு செல்பவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சாத்தூரில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து மதிமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்து மதிமுக கட்சியின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன், சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன், மாவட்ட துணை செயலாளர்கள் லட்சுமணன், கோதண்டம் மற்றும் விருதுநகர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் நகராட்சி வார்டுகளில் உள்ள மொத்தம் 24 வார்டு பதவிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. விருப்ப மனுக்களை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் மற்றும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். ஈரோடு அருகே உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த சிங்கம்பேட்டையில் உதயநிதி ஸ்டாலின் 44வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மேலும் பிறந்தநாள் விழாவையொட்டி சிங்கம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புங்கன், கொய்யா, மாதுளை, மா உள்ளிட்ட மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட கவுன்சிலர் சதாசிவம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அறிவானந்தம், அம்மாப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மிக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதையடுத்து செங்கல்பட்டு நகர பகுதியில் உள்ள அண்ணாநகர், சக்தி நகர், பழனி பாபா நகர் மற்றும் ஆண்டாள் நகர் பகுதி முழுவதும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் தெருக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இந்நிலையில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வாகன உரிமையாளர்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட வாகனங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தம்பி, தண்ணி தண்ணி இருக்கு. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற
உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அருகே வீட்டில் மர்ம பொருள் வெடித்து வீடு முழுவதும் சேதமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தனது மனைவி, மகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் அதிக சத்தத்துடன் திடீரென வெடித்த மர்ம பொருளால் சீனிவாசன் வீடு முழுவதும் இடிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் வீட்டில் இருந்தவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் ஜோதி மற்றும் அவரது மகள் எழிலரசி ஆகியோர் அதிக தீ காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பேர குழந்தைகள் மற்றும் அருகே இருந்த 4 பேர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சீனிவாசன் வீட்டில் ஒரு பகுதியில் வசித்து வரும் அவரது உறவினர் சுரேஷ் தனது அலுவலகத்தில் வைத்திருந்த பட்டாசுகள் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளதா என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நலிந்து கொண்டிருக்கும் நூல் உற்பத்தி தொழிலை காப்பாற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என்று காரைக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சசிகலா குறித்த கேள்விக்கு பதிலளித்த நவாஸ் கனி, சசிகலா முடிவு குறித்து யாராலும் கணிக்க முடியவில்லை என்றும் தன் மீது மீண்டும் வழக்கு வரும் என்ற அச்சத்தில் சசிகலா இருப்பதாக அவர் தெரிவித்தார். அதேபோல் அதிமுகவை விமர்சனம் செய்த அவர், பாஜக கட்சிதான் டெல்லியிலிருந்து அதிமுக கட்சியை இயக்குகிறது என்று குற்றம் சாட்டினார். அதனைத் தொடர்ந்து அம்மா உணவகம் பெயர் மாற்றப்படவில்லை என்றும் கூடுதலாக கலைஞர் உணவகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் பாலியல் வழக்குகளில் கடுமையான தண்டனை வழங்குவதற்கு முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் விரைவில் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படும் என்றும் நவாஸ் கனி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வந்து எதிர்கட்சி தயாராகின்றன், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு குறிக்கப்படுது கல்வெட்டுகள்ல. இல்ல, அதை அவங்க மறுக்கிறதுக்கு இல்லை இல்லையா? அதிமுக அவங்க அதிமுகவுக்கு தலைமைன்னு சொன்னா கூட அதை அவங்க ஏத்துக்கிட்டு தான் செய்வாங்க. அவங்களால பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு என்ன சொன்னாலும் இன்றைக்கு இல்லை, ஏற்கனவே ஆட்சி செய்யும் போதும் அவங்க சொல்லக்கூடியதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்பட்டவங்களாக தான் அனைத்து இந்த அதிமுக இருக்குது. அதிமுகவுடைய தலைமைக்கே டெல்லியிலிருந்து தான் உத்தரவு வருவா தானே சொல்லி சொல்கிறாங்க, அதன் முடிவு தானே செய்வாங்க. அதனால் இவங்க சொல்கிறது அவங்க எப்படி எதிர்ப்பாங்க? அதை யாரும் எதிர்பார்க்க இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து நடந்து முடிக்கிற கைதுகள் நடவடிக்கைகள் தொடர்ந்தாலுமே இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறத வந்து நிப்பாட்ட முடியலை. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்தா இந்த பாலியல் வழக்கு குறையும் அப்படின்றது இவங்களுடைய கருத்து? இல்லை, பாலியல்களுக்கு கடுமையான தண்டனைகள் வேணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். இப்போ அதற்கான கடுமையான தண்டனை கொடுத்துட்டு வராங்க. வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இது சம்மந்தமான குற்றங்கள்லாம் குறைக்கப்படும். அதில் முதல்வர் வந்து கடுமையாக தண்டனை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார். உடுமலை அருகே திருமூர்த்தி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் பாலாற்று கரையோரம் வசிக்கும் கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி அணை கனமழை காரணமாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக அணையின் 60 அடி முழு கொள்ளளவில் தற்போது 55.73 அடி தண்ணீர் நிரம்பியுள்ளது. மேலும் குறுமலை, குழிப்பட்டி, பஞ்சலிங்க அருவி, தோணியாறு, ஜல்லி முத்தான் பாறை ஆகிய பகுதிகளில் இருந்து தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் திருமூர்த்தி அணையில் இருந்து பாலாற்றில் உபரி நீர் திறந்துவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து ஆற்றின் கரையோர பகுதிகளான ஜிலேபி நாயக்கன் பாளையம், வல்லகுண்டாபுரம், அர்த்தனாரி பாளையம், கம்பாலப்பட்டி, பூவளப்பருத்தி உட்பட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கடையநல்லூர் அருகே நீண்ட ஆண்டுகளாக சேதமடைந்து கிடக்கும் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்காசி மாவட்டம் கடகநல்லூர் அருகே உள்ள அடவி நயினார் கோவில் பகுதியில் சுமார் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் சாலை வசதி இல்லாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். நீண்ட ஆண்டுகளாக கிராமத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்து கிடப்பதால் கிராம மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் மாணவர்கள் பள்ளி செல்வதற்கும் மிகவும் சிரமம் அடைந்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சாலை போடப்பட்டு 10 ஆண்டுகள் ஆன நிலையில் எந்தவித பராமரிப்பும் இன்றி குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பல வருடங்களுக்கு முன்பு அரசு பேருந்து சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சாலை வசதி இல்லாததால் கிராம மக்கள் அன்றாட தேவைக்கு மிகவும் சிரமமடைந்து வருவதாகவும் சாலையை உடனடியாக சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மதுரை தெற்கு மாவட்டம் மகளிர் அணி சார்பில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பிரசவம் அடைந்த தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரும் மாவட்ட கவுன்சிலர் கிருத்திகா தங்கபாண்டியன் தலைமையில் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் பிரசவம் அடைந்த தாய்மார்கள் 200க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தைகளுக்கு தேவையான உபகாரங்களையும் பிரசவம் அடைந்த தாய்மார்களுக்கு வேண்டிய மருத்துவ உபகரணங்களையும் தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் ஆலோசனைப்படி வழங்கினார். இதில் மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் சண்முக வடிவு, மஞ்சுளா, ரதி உட்பட மகளிர் அணி அமைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பண்ருட்டியில் தொடர் கனமழையின் காரணமாக வீட்டின் சுவர் விழுந்து பெண்மணி பலியாகியுள்ளார். இதையடுத்து அரசு அதிகாரிகள் இதுவரை பார்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சாமியார் தர்காவில் வசித்து வந்தவர் மதார். 45 வயதான மனைவி ஜெய்புன் என்பவர் தனது 6 வயது பேரக்குழந்தை தங்கபாண்டியனுடன் இரவு தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது கனமழை காரணமாக வீட்டின் சுவர் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. இதில் இடிபாடுகளில் சிக்கிய பெண் ஜெய்புன் தலை மற்றும் உடலில் படுகாயமடைந்துள்ளார். உடனடியாக உறவினர்கள் மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் அனுமதித்த சில மணி நேரத்தில் ஜெய்புன் இறந்துள்ளார். இதையடுத்து கடலூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. சிறுவன் தங்கபாண்டியன் படுகாயமடைந்து கால்முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் காலம் தாழ்த்தி வந்த வட்டாட்சியரை அப்பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இந்த சம்பவத்திற்கு எவ்வித அரசு அதிகாரிகளும் இதுவரை வந்து பார்க்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசு உரிய நிவாரணம் வழங்கவும் அப்பகுதிகளில் குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்விளக்கு போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சாமியார் என்றால் 10வது வார்டில் கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்க ரோடு இல்லை, அடிப்படை வசதி, சாலை வசதி, கழிவு நீர் வசதி எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 30 வருஷமா இங்க நாங்கள் வந்து ஒரு காட்டுவாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டியிலே பெரிய வார்டு, இது இருக்கிறதுலே ஓட்டு அதிகமாக உள்ள வார்டு. எலெக்ஷன் டைம்ல மட்டும் ஓட்டு கேட்கக்கூடிய எல்லா வார்டுலேருந்து வார்டுக்கு நிக்கிறவங்க வராங்க, ஊராட்சி மன்ற தலைவர் வராங்க, எம்எல்ஏ வராங்க, எம்பிக வராங்க, அந்த ஓட்டு மட்டும் வாங்குறதுக்கு மட்டும் வராங்க. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கை, நாங்க வந்த உடனே இதுக்கு நாங்க ரோடு போட்டு தரோம் அப்படின்ற கோரிக்கை தான் கொடுக்கறாங்க. ஆனா இதுவரைக்கும் யாருமே வந்து ரோடு போட்டு தந்ததில்ல. எலெக்ஷன் அப்போ சொல்றாங்க ரோடு போட்டு கொடுத்துறோம்ன்றத. நாங்க வருஷம் மழைக்கு இதே மாதிரி தான் ரொம்ப ஆபத்துல இருக்கிறோம். நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா சுமார் 10:30 மணிக்கு செவிரி விழுந்து ஒரு பொம்பளை இறந்துட்டாங்க, பெண்மணி இறந்துட்டாங்க. அந்த பெண்மணியை தூக்கிட்டு போறதுக்கு கூட வழி இல்லாம கட்டில போட்டு இந்த மாரளவு தண்ணியில தூக்கிட்டு போனோம். ஆட்டோ ரோட்ல நிக்க வச்சு ஆட்டோல எடுத்துட்டு போனால பண்ருட்டியில இருக்க ஜிஹெச் டாக்டர் என்ன சொல்றாப்பா, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்தா இந்த பெண்மணியை நம்ம காப்பாத்திருக்கலாம், நீங்க வந்து ரொம்ப தாமதமா வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு மட்டும் சாலை வசதி இருந்து இருந்தா அந்த பொம்பளை கண்டிப்பா காப்பாத்திடலாம். இன்னும் இங்க இருக்க நிறைய வீடு பாருங்க, இங்க இருக்கிற நிறைய வீடு எப்ப விழுன்றதே தெரியல. ஏன்னா இங்க வந்து எல்லா இடத்துலயும் தண்ணி தேங்கி நிக்குது, என்னைக்கு வேணாலும் விழலாம். இன்னும் எத்தனை பேர் உயிர் வாங்க போதுன்றது தெரியல. கூடிய விரைவில் இந்த பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி எஸ் வாலி உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் உடனே வந்து இந்த தெருவுக்கு வந்து ரோடு போட்டு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.